அடுத்து விகாரம் பற்றி என்ன செய்யறோம் படிக்க போகிறோம். விகாரம் வந்து தனி உறுப்பு அன்று, தனி உறுப்பு தனியாக வராது. ஏதா பகுப்பத உறுப்புகளில் பகுதியுடனோ அல்லது சந்தியுடனோ இணைஞ்சு என்ன செய்யும், விகாரம் வரும். இப்படிதா பகுதியிலையோ சந்திலேயோ ஏற்படும் மாற்றங்களை தான் என்ன சொல்கிறோம், விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படிதா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சென்றான். சென்றான் எப்படி பிரிப்போம், சென்றான் செல் புரிதா, செல் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுவோம், இன்படும். ஏன் அந்த சென் அப்படின்னு பிரிக்கக்கூடாது, சென்றான் என்பது செல்கிறான் என்ற பொருளில் தான் வருது. நம்ம இங்கே என்ன செய்யணும், பகுதியை கட்டளையாக தான் பிரிக்கணும். புரியுதா, கட்டளை ஆர்டராக விடுற மாதிரி தான் பிரிக்கணும். அப்போ என்ன, செல் சென் வராது, செல் வரும். புரியுதா, அப்போ இந்த இடத்துல என்ன வருது, இன்னுக்கு சரியாக இல் வந்திருக்கு. புரியுதா, இல்லுக்கு சரியாக இன் வருது இங்கே வரும், சென்றான். அப்போ என்ன சொல்லணும், இல் இன்னானது விகாரம். இந்த இல் செல் வரும்போது செல்னு தான் சொல்லணும் பகுதியில். ஆனால் அது என்ன சொல்லுவேன், நம்ம இங்கே எழுதும்போது சென்றான் கொடுத்துருக்கோம்ல, இந்த இல் வந்து இன்னாக என்ன செய்து மாறுது, அதை தான் என்ன சொல்கிறோம், விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா, இனி பயிற்சிக்கு வருவோம். பொறித்த, பொறித்த எப்படி பிரிப்போம் அப்படின்னா, பொறி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ, எப்படி பொறி. புரியுதா, இத்து அந்த இத்து அப்படியே எடுத்து எழுதுகிறோம், தா வந்து பிரியும், இத்து ப்ளஸ் ஆ. புரியுதா, ஆள புரியும். இப்போ பொறி வந்து பகுதி, இத்து சந்தி, இந்த அடுத்து வரக்கூடிய இத்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து பெயரச்ச விகுதி. புரியுதா, ஆ வந்து எப்படி பெயரச்ச, ஆ ஓசையில் வந்தனா சொல்லியிருக்கோம், தா அடுத்து கிளாஸில் வரும்போது பொறித்த வளர்ந்த தெளிந்த பொறிந்த இவெல்லாம் வந்தனா அது என்ன வரும், பெயரச்ச விகுதியில் தான் முடியும். புரியுதா, அடுத்த பேர் வருக, வருக வா வருன்னு பிரிக்கக்கூடாது, ஏவல் வினையாக வரணும். அப்போ என்ன சொன்னோம், வா பிரிதா வரு ப்ராக்கெட்டில் கொடுக்க ப்ளஸ் கா. வா என்பது என்னது, பகுதி. பிரிதா ஏன்னா இது வரு அப்படின்னு பிரிக்கக்கூடாது, அதனால தான் வா ஏவலாக பிரிச்சிருக்கோம். அப்போ என்ன கொடுத்துருக்கோம், வரு என இங்கே எழுதும்போது வருக, வரு என குறியது விகாரம். இங்கே கா லாஸ்ட்டில் வரக்கூட பிரிக்கக்கூடாது சொல்லியிருக்கோம், ஏன்னா அது வியங்கோள் வினைமுற்று. இதெல்லாம் வருது, வருக வளர்க வாழ்க அப்படின்னு வரும்போது அதில் எதில் இருக்குது, வியங்கோள் வினைமுற்று விகுதி. புரியுதா, அதனால் அதை நினச்சக்கூடாது, பிரித்து எழுதக்கூடாது, கா அப்படியே எடுத்து எழுதணும். புரியுதா, வா ப்ளஸ் கா, அதான் வரு ப்ராக்கெட்டில் கொடுக்குற. அடுத்தது மலைந்து, இல்லை பாரு இந்து இருக்குல்ல, அந்த இந்து வந்து நம்ம எப்போவுமே சந்தியில் என்ன வரும், இத்து வரும். புரியுதா, இக்கு. இப்போ இதில் சந்தியில் நம்ம எடுத்து எழுதும்போது இந்த என்ன செய்ய மாட்டோம், எடுத்து எழுத மாட்டோம். இந்துக்கு இந்த எப்படி வச்சுவோம், இத்தா மாற்றி தான் நினச்சவோம், சந்தின்னு கொடுப்போம். புரியுதா, மலைந்து இந்து வராது, அதை தான் சொல்கிறோம், மலைன்னு பகுதி. அப்போ இந்த இந்து எதா மாறுது, இத்தா மாறுது, அதை தான் சொல்கிறாங்க. இத்து ப்ராக்கெட்டில் இந்து சந்தி வரும்போது இத்து எதா மாறி இருக்குது, இந்தா மாறி இருக்குது. புரியுதா, இத்து வந்து எதா மாறி இருக்குது, இந்தா மலைந்து, மலைத்துன்னு வரல மலைந்துன்னு வந்திருக்கு. அப்போ அந்த இதை கொடுக்குறோம், இத்து இந்தானது விகாரம், இந்து வராது, இத்து தான் போடணும். புரியுதா, ஆனது விகாரம் அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்த தூ வந்து பிரிது, இத்து ப்ளஸ் ஊ, அந்த இத்து எது வரும், இறந்த கால இடைநிலை, ஊ வந்து வினையச்ச விகுதி. சொல்லியிருக்கோம், மலைந்து புரிந்து தெளிந்து தூ வரும்போது அது என்ன வரும், வினையச்ச விகுதி. அடுத்த பரு தனிந்தது, தனிந்தது தனி ப்ளஸ் இத்து ப்ராக்கெட்டில் அங்கே சொன்னோம்ல, இந்த நினச்சவோம் இத்த மாதிரி. புரியுதா, அடுத்து இந்த தா வந்து பிரிது, இத்து ப்ளஸ் ஆ, அந்த இத்து இங்கே போட்டாச்சு, அந்த ஆவும் தனியாக போட்டாச்சு, ப்ளஸ் தூ எடுத்து அப்படியே போடுறோம். ஏன்னா தனிந்தது தூ, தனிந்தது இது எதில் வருது, ஒன்றன் படற்கையில் வருது. புரியுதா, அப்போ அதில் என்ன, அதை அப்படியே தூவை எடுத்து எழுதியிருக்கோம், தனி பகுதி இத்து ப்ராக்கெட்டில் இந்து கொடுத்துருக்கா, இத் சந்தி இத்து இந்தானது விகாரம், அடுத்து வரக்கூடிய இத்து வந்து இறந்த கால இடைநிலை. இப்போ பாரு இறந்த இடைநிலைக்கும் விகுதி, லாஸ்ட்டில் வரக்கூடியது விகுதி, படற்கை வினைமுற்று விகுதி, அந்த விகுதிக்கும் இடையில் ஒரு எழுத்து இருக்குது, ஆணு ஒரு எழுத்து இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது எது தான், சாரியே எது என்ன, அம்மா இருந்தாலும் சரி தான், அப்படிதான் அது எதில் வரும், தூவாக இருந்தாலும் சரி தான், ஓவாக இருந்தாலும் சரி தான், எதில் வரும், சாரியில் வரும். புரியுதா, அப்போ அது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தை எடுத்து என்ன போடுறா, சாரியை போடுறா. புரியுதா, எழுதுறா, அதை புரிஞ்சுதா. அடுத்தது மயங்கிய, மயங்கிய எங்கே பாரு, ஏவல் வினையாக வர மயங்கு வராது.
அப்போ மயங்கிய மயங்கோ கீ பிரியும் இக்கு ப்ளஸ் இ புரியுதா? இப்போ என்ன கூ மயங்கு பகுதி. அடுத்த பர அந்த ஈ வந்து அப்படியே வரும் புரியுதா? ஈ அப்படியே வரும். யா வந்து பிரியும் ஈ ப்ளஸ் புரியுதா? ஆ ஈ ப்ளஸ் ஆ. இதில் பாரு அந்த ஈயில் இன் வந்து மறைந்து வருது. இன் அதை தான் இன் மறைந்து வருது. அதை தான் என்ன சொல்லுவாங்க இறந்த கால இடைநிலை. இன் புணர்ந்து கெட்டது. இன் வந்து தோன்றி அது என்னச்சது மறைந்து விட்டது அப்படின்னது பொருளில் வருது புரியுதா? ஆனால் இறந்த கால இடைநிலை அந்த இந்த ஈ இருக்குல்ல அந்த ஈ என்ன சொல்லுவோன்னா உடம்படு மெய். உடம்படு மெய் இதெல்லாம் வரலன்னா ஈ வரலாம் இவ் வரலாம். இதை தான் என்ன சொல்லுவோம் உடம்படு மெய் அந்த இடத்துல தோன்றுது. அடுத்தது ஆ வந்து உனக்கு தெரியும் பெயரச்ச விகுதி. ஆ வந்து பெயரச்ச விகுதி. இப்படி ஈ இவ் வந்துன்னா அதை என்ன சொல்லுவோம் உடம்படு மெய் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா?